வச்சு நம்ம வந்து பேர் அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ராசி அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி தான் நம்ம வந்து பேர்கள் அமைக்கிறோம். ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சரியா? இப்போ இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற வரும்போது நம்ம லக்னத்துக்கு ராசி எந்த இடம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து பலன்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாம எழுத்துக்களில் என்ன வந்திருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு என்ன நாம எழுத்துக்கள் வரும் அப்படின்னா எல்ஓ யூ வி, ஏதாவது ஒரு நாம எழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மையப்படுத்தியே வந்து அவங்க வந்து அந்த பேர்களை வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இப்போது ஒரு குழந்தை மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கு, ராசி வந்து விருச்சிக ராசியாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த விருச்சகம் செயல்பட ஆரம்பித்தோம். இப்போ விருச்சகம் செயல்படுது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது லக்னம், சந்திரன் சந்திரனை மையப்படுத்தி ராசி சொல்லப்படுகிறது. அப்போது இந்த சூரியனும் சந்திரனும் ஆறுக்கு எட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும் சரியா? அப்போது சூரியனுக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டாக அந்த குழந்தையினுடைய பெயர் அமைஞ்சுது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனம் ப்ளஸ் உடல் குறிக்கக்கூடியது. இப்போ மனம் உடல் அப்படிங்கிறது சந்திரனை மையமாகப்படுத்தி செயல்படுது, அப்போது சூரியனை மையமாகப்படுத்தி லக்னம் செயல்படுது. இப்போ இந்த லக்னத்துக்கு இது ஆறு எட்டாக போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த குழந்தையோ அல்லது அந்த பெரியவங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவை செயல்படுத்த முடியாத வகையில் அவங்க ரொம்ப பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே இதே இடம் வந்து திதிசூன்யமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இன்னும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சரியா? இப்போது திதிசூன்யமோ அல்லது நீசமோ அஸ்தங்கமோ அஸ்தமடமோ இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த பெயர் வச்சு நீங்கள் வந்து புரோஜனம் இல்லாமல் விடும். பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிரவியன் அப்புறம் விதியன். இதை மையமாக பண்ணுறாங்க, மையமாக வச்சு இதுக்கு காமனாக வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று அஞ்சு ஆறு இல்லை மூணு இந்த மாதிரி எழுத்துக்களில் இந்த மாதிரி நியூமராலஜி நம்பர்ஸில் வந்து பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்க்காத போது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரச்சனைகள். ஏன்னா இது எப்போ காட்டும்னா தசா புத்தி வரும்போது காட்டும். இந்த இடத்துல ராகுவுக்கு எதுவும் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை சனி பகவான் ட்ராவல் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணும்போது லக்னத்துக்கு ஹிட்ல வந்து ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பலையும் கொடுக்கக்கூடும். இது காலபுருஷனுக்கு எட்டு, காலபுருஷனுக்கு விச்சக லக்னங்கிறது மர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தோணக்கூடிய இடம். அப்போது இதுக்கு பேஸ் பண்ணி இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இதுக்கு இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு இடத்த பார்த்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன லெட்டர்ஸில் பேர் அமையணும், அவங்க என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்ன நம்பர்ஸ் பயன்படுத்தணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? எல்லோரும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? உங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்களா? உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 12 லக்னக்காரர்களும் பார்க்க போகிறோம். 12 லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வரப்போகுது, உங்களுக்கான எல்லா தீர்வுகளும் இதில் கிடைக்க போகுது. அடுத்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னக்காரர்களுக்கான பெயர் எழுத்துக்களும் வண்ணங்களும் ரிஷப லக்னம் அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கணும், கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்க என்ன எழுத்துக்களை பயன்படுத்தலாம், என்ன வண்ணங்களை பயன்படுத்தலாம், என்ன எண்களில் பேர் அமைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ரிஷப லக்னம் பாருங்க, ரிஷப லக்னத்துக்கு 3
லட்சம் லகனத்துக்கு 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள்ல பெயர் எழுத்துக்கள் எப்படி வச்சா சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு பார்க்க போறோம். ரிஷப் லக்னத்துக்கான பெயர் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இ வி ஏ ஐ ஓ வி ஏ ஏ வி ஐ வி யு வி இ வி ஓ இந்த எழுத்துக்களை வந்து ரிஷப் லக்னத்துக்கான எழுத்துக்கள். இப்போ ரிஷப் லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து பெயர்களை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த பெயர்களில் நீங்கள் வந்து பெயர்கள் அமைச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன லெட்டர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும், என்ன நம்பர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா 6, 15, 24, 33, 42, 51 பாருங்க 6, 15, 24, 33, 42, 51 இந்த எண்களில் நீங்கள் வந்து பெயர்கள் நம்பர்களை கொண்டு வரலாம் இந்த குழந்தைக்கு. இதுல வந்து என்ன கலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன், ப்ளூ, லைட் பிங்க். ரிஷப லக்னத்துல ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கனாலே இந்த எழுத்துக்களும் இந்த எண்களும் இந்த கலர்களையும் நீங்க பயன்படுத்தணும். சரியா? ரிஷப லக்னத்துக்கு இந்த விஷயம். அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு 5 குடிகளுக்கான என்ன எழுத்துக்கள் என்ன கலர்களும் பார்த்தலாம். இதில் வந்து பரிகார முறைகளும் கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன பரிகாரமும் உண்டு. இது வந்து லைஃப் லாங்காக நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணி வெற்றி அடையலாம். அதுக்கான பரிகார முறைகளும் உண்டு. இப்போ வந்து 5ஆம் இடத்துக்கான பார்க்க போகிறோம். கன்னி.
படுத்தது மூணு எழுப்பு என்னன்னு பார்க்க போறோம். மூணு எழுப்பு என்னன்னு அவங்களுக்கு என்ன வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கறத இதுக்கப்புறம் பரிகாரம் உண்டு. இந்த சிவலக்னத்துக்கான பரிகாரம் உண்டு. அதையும் நீங்க வெற்றிகரமா நீங்க பார்த்து அதை செஞ்சு வெற்றி அடையணும். மூணு வந்து கடகம் வந்து இப்போ மூணு கடகம்ங்கிறதால பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? கடகம் அப்படிங்கிறது ஹெச்ஐ ஹெச்யூ ஹெச்இ ஹெச்ஓ டிஏ டிஐ டியு டிஇ டிஓ இதெல்லாம் லெட்டர்ஸு. இந்த குழந்தைய பேர் அமைக்கிறதுக்கான லெட்டர்ஸு. இதே போல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, 7, 11, 16, 20, 25 இந்த நம்பர்ஸில் பேர் அமைச்சிக்கலாம். கலர் ப்ளூ, சில்வர், ஆர் கிரீன், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்களை பயன்படுத்திக்கலாம். சரியா? மே ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடம் கடகம், சாரி 3ஆம் இடம் கடகம். மூணாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2, 7, 11, 16, 20, 25 ப்ளூ, சில்வர், கிரீன் இந்த கலர்களையும் பயன்படுத்திக்கலாம். இந்த லெட்டர்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். இப்போ மூணாம் இடத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்தது ஏழாம் இடத்துக்கு பார்க்க போகிறோம். விருச்சகம் ஏழாம் இடம் விருச்சகம். அப்போ விருச்சகத்தில் குழந்தைக்கு பேர் அமைக்கணும்னு இந்த மாதிரி லெட்டர்ஸ் நீங்கள் பேர் அமைச்சிக்கலாம். நம்பர்ஸ் வந்து 9, 18, 27, 46, 54, 63, 73, 81, 90 இந்த நம்பர்ஸில் நீங்கள் பேர் அமைச்சிக்கலாம். சரியா? அதேமாரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ரௌன், பிளாக், கிரே, இதான் அதனுடைய கலர்கள். நீங்கள் பேர் அமைக்கிறீங்கன்னா இந்த லெட்டர்ஸில் பேர் அமைக்கிறது, இந்த நம்பர்ஸில் பேர் அமைச்சிக்கிறது, இந்த கலர்ஸை பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது 7ஆம் இடத்துக்கு ரிஷப்ல அடுத்தது 11ஆம் இடம் மீனம். மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஐ டியு டிஹெச்ஹெச்ஏ ஜேஹெச்ஏ ஜேஒய்ஏ டிஇ டிஓ சிஹெச் சிஹெச்ஐ. சரிங்களா? இந்த எழுத்துக்கள் ரிஷப் லக்னத்துக்கு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துக்கு இந்த பேர் எழுத்துக்களை கொண்டு வந்து சிறப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கான நம்பர்ஸ் வந்து 3, 7, 12, 16, 21, 25, 30, 34, 43, 52 இந்த நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். கலர்ஸ்னு பார்க்கும்போது ப்ரௌன், கிரீன், ஒயிட், இதுவும் சிறப்பானதாக இருக்கும். சரியா? விஷப்பிள்ளைக்கணத்துக்கு இந்த பெயர் எழுத்துக்கள், நம்பர்கள், கலர்கள் இதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம். சரிங்களா? இப்போ ரிஷப லக்னத்துக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
உங்களுக்கான பரிகாரங்கள் வந்து சிறப்பான முறையில் நீங்கள் பண்ணி ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் உண்டு. இப்போது பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இப்போ ரிஷபலக்கணக்காரர்கள்